ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து எப்படி ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 10 செகண்ட்குள்ளே எப்படி வந்து ஒரு நம்பருக்கு கியூப் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த இதை நீங்கள் கியூப் கண்டுபிடிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1 to 10 வரைக்கும் உள்ள கியூப் வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போகிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 32 cube. ஸோ இந்த நம்பரோட கியூப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொதல் என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த நம்பரோட கியூபை மொதல் எழுதுங்க, ஓகேங்களா? ஸோ 3க்கான கியூப் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 cube = 27, ஓகேங்களா? ஸோ அந்த கியூபை நம்ம மொதல் எழுதிக்க போகிறோம். அடுத்து 2க்கான ஒரு கியூப், 2க்கான கியூப் என்னது, 8. ஸோ இதை வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி நீங்கள் எழுதிக்கோங்க. 2க்கான கியூப் வந்து நமக்கு என்னது, 8 அப்படின்றத கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி நம்ம எழுதிக்க போகிறோம். ஏன்னா இதுக்கு இடையில வந்து நம்ம 2 நம்பர் நம்ம எழுத போகிறோம், சரிங்களா? அதனால தான் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக விட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணிவிட்டு செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது 3க்கு ஸ்கொயர் எடுத்தால் நமக்கு என்னது, 9 into 2 = 18. ஸோ அதை எழுதிக்கோங்க, 18. என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிவிட்டு செகண்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். செகண்ட் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா, இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதால் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ 2க்கு ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா 4 into 3 நமக்கு 12. இதை அப்படியே டபுள் பண்ணி எழுதுங்க. 18க்கு அப்படியே வந்து டபுளாக எழுதணும் அப்படின்னா 36, 12 அப்படியே டபுள் பண்ணி எழுதுனா 24, ஓகேங்களா? ஸோ இன்னொரு தடவை இதில் என்னென்ன எழுதியிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் நம்பரோட கியூப் எழுதியிருக்கோம், கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி லாஸ்ட் நம்பரோட கியூப் எழுதியிருக்கோம். மிடில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, இந்த நம்பரோட ஸ்கொயர் இன்ட்டு இந்த நம்பர். இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா, இந்த நம்பரோட ஸ்கொயர் இன்ட்டு இந்த நம்பர், ஓகேங்களா? அடுத்து அதோட டபுள் அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். எழுதிட்டு அப்படியே ஜஸ்ட் டேரெக்டாக வந்து ஸ்கொயர் ரூட்டில் நார்மலாக ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணால் அதே ப்ராசஸ் தான். 8 அப்படியே நம்ம எழுதிக்க போகிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். ஸோ 6 மட்டும் எழுதிட்டு 3 இங்கே நம்ம போட்டுக்க போகிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 54 + 3 = 57. ஸோ 7 மட்டும் எழுதிக்கிட்டு 5 இங்கே போட்டுக்க போகிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 32, ஓகேங்களா? ஸோ 3 2 7 6 8 அப்படின்றது தான் இதோட கியூப், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, 62 cube, ஓகேங்களா? 6க்கு கியூப் என்னது, 216. 2க்கு கியூப் என்னது, 8. கொஞ்சம் நல்லா தள்ளி எழுதிக்கோங்க. 6 ஸ்கொயர் 36 into 2 = 72. 2 ஸ்கொயர் 4 into 6 நமக்கு என்னது, 24. ஸோ இது அப்படியே டபுள் பண்ணி எழுதுனா 144, இது டபுள் பண்ணி எழுதுனா 48. ஸோ டேரெக்டாக அப்படியே எழுத போகிறோம். 8 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 72க்கு 2, 7 அப்படியே நம்ம போட்டுக்க போகிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 216 2 2 3 22. ஸோ வந்து 238. ஸோ இதுதான் வந்து இதோட கியூப், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 10 செகண்டில் உங்களால் ஈஸியாக கியூப் வந்து ஒரு நம்பருக்கு, அதாவது 2-digit நம்பருக்கு 11 இருந்து 99 வரைக்கும் உங்களால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.